நான் அனுமதி கேட்டேன். அல்லாஹ் எனது தாய்க்கு பிரார்த்தனை செய்ய அனுமதி மறுத்து விட்டான். யா அல்லாஹ் எனது தாயினுடைய கபரை சந்திக்கவாவது எனக்கு அனுமதி உண்டா என்றேன். அல்லாஹ் என்னுடைய தாயினுடைய கபரை ஜியாரத் செய்ய சந்திக்க மட்டும்தான் அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். எனது தாய்க்கு பிரார்த்தனை செய்ய அல்லாஹ் தடை விதித்து விட்டான். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளுங்கள், இன்னி குந்தும் நகைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர். இதுவரை உங்களை நான் கபரை ஜியாரத் செய்வதை விட்டும் நான் தடுத்திருந்தேன். அலா ஃபஸூருஹா, இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளுங்கள், ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆகிரா, நீங்கள் ஒவ்வொருவரும் கபரை ஜியாரத் செய்யுங்கள், அது உங்களுக்கு மறுமை சிந்தனையை உண்டாக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆரம்ப காலகட்டத்திலெல்லாம் பல்வேறு தெய்வங்களுக்கு முன்னால், பல உருவங்களுக்கு முன்னால், நபிமார்களை போன்ற நல்லவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்த மக்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்ப காலகட்டத்திலே ஏற்றார்கள். அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுக்கவில்லை மன்னரையை சந்திக்க. அங்கே சென்று மக்கள் ஏதாவது வணக்க வழிபாடுகளை செய்து அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்துவார்களோ என்பதற்காக வேண்டி ஆரம்ப காலகட்டத்தில் இவைகள் எல்லாம் தடுக்கப்பட்டிருந்தது. இன்னி குந்து நகைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், ஆரம்பத்தில் நான் உங்களை மன்னரையை சந்திப்பதை விட்டும் நான் தடுத்திருந்தேன். ஃபஸூருஹா, நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது செல்லுங்கள், ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆகிரா, அது உங்களுக்கு மரண சிந்தனை ஏற்படுத்தும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் ஏகத்துவத்தை நன்றாக விளங்கிய பிறகு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தை அல்லாஹு அல்லாத யாருக்குமே செலுத்தக்கூடாது என்று சஹாபாக்கள் நன்றாக விளங்கிய பிறகு அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள், நீங்கள் போய் மன்னரையை சந்திங்கள், அது உங்களுக்கு மறுமை சிந்தனையை ஏற்படுத்தும் என்றார்கள். அப்ப கபர்களை சந்திக்கின்ற கபர் ஜியாரத் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் நமக்கு நம்முடைய மறுமை சிந்தனை ஏற்பட வேண்டும் என்ப அந்த கருவிலே கபர் ஜியாரத்துடைய முதல் நோக்கம் இந்த நோக்கம். கபர் ஜியாரத்தினுடைய இரண்டாவது நோக்கம் அடங்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அடங்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அடங்கப்பட்டவர்களிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்யக்கூடாது. நன்றி கொள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அடங்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம் உயிரோடு உள்ளவர்கள், அவர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள். அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தவிர அவர்களிடத்தில் பிரார்த்தனையை வேண்டி நாம் செல்லக்கூடாது. இரண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்தால் அது தௌஹீத். அவர்களிடத்தில் பிரார்த்தனையை தேடி நாம் சென்றால் அது சிறுக்கு, இணை வைத்தல். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் ஜியாரத்தில் இரண்டு அம்சத்தை நமக்கு உள்ளடக்கி சொன்னார்கள். ஒன்று, உங்களுக்கு மரண சிந்தனை ஏற்படும். இரண்டாவது, அடங்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நீங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது இரண்டு அம்சங்களை உள்ளடக்கித்தான் கபர் ஜியாரத்தை தவிர கபரில் அடங்கி போன என்றைக்கோ அடங்கி போன நல்லவர்களிடத்திலே சென்று, அடங்கி போன மக்களிடத்திலே சென்று நம்முடைய தேவைகளை கேட்பதற்கு பெயர் அல்ல கபர் ஜியாரத் என்பது. அப்ப கபர் ஜியாரத்தினுடைய முதலாவது அம்சம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மரண சிந்தனை உண்டாக வேண்டும். ஆமாம் சகோதரர்களே, கபர்களை சந்திக்கும் பொழுது இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் நாமும் இதுபோன்று மரணிக்க போகிறோம் என்கிற உள்ளுணர்வு இஸ்லாமிய சமூக மக்களுக்கு உண்டாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி மதீனத்து பள்ளியில் மஸ்ஜிது நபவிக்கு அருகில் அடங்கியிருக்கிற பக்கீ என்ற கபரஸ்தானுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். உத்தம சஹாபாக்கள் நிறைய மையவாடிகளுக்கு சென்று அடிக்கடி மையவாடிகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எதற்காக வேண்டி? அது உங்களுக்கு மறுமை சிந்தனையை ஏற்படுத்தும். ஃபைன்னஹா துதக்கிருக்குமுல் ஆகிரா, அது உங்களுக்கு மறுமை சிந்தனையை ஏற்படுத்தும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதற்காக வேண்டிதான் மன்னரையை சந்திக்க வேண்டும். கபர் ஜியாரத் என்றால் அந்த கபரை ஒரு மனிதன் சந்திக்க செல்லும் பொழுது அவனுக்கு மரண பயம் உண்டாக வேண்டும், மறுமையுடைய சிந்தனை உண்டாக வேண்டும். நாமும் இதுபோன்று இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் மரணிக்கப் போகிறோம் என்கிற உள் உணர்வு அவனுக்கு ஏற்பட வேண்டும். அப்படிப்பட்ட மையவாடிகளை சந்திப்பதுதான்
உண்மையான இஸ்லாம் கூறுகின்ற அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகின்ற கபர் ஜியாரத் என்பான் அவர்களே. அப்ப இன்றைக்கு தர்காக்களுக்கு செல்கிறார்களே அது ஜியாரத்தா? அங்கே சென்றால் மரண மறுமை சிந்தனை உண்டாகாது. கூடுதலா ஒரு 10 நாள் தங்கிட்டு போலாம்ங்கற அளவுக்கு வசதி வாய்ப்பு செஞ்சு வச்சிருக்காங்க. மெர்க்குரி லைட்ல இருந்து எல்லா லைட்ல இருந்து உணவு அன்னதானங்கள் எல்லாம் போட்டு ஒரு 10 நாள் ஒரு 20 நாள் எஸ்ஸா தங்கிட்டு போலாம்ங்கற சிந்தனைகள் தான் வருமே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மய்யவாடி எது, கபரஸ்தான்கள் எது, பொதுவாக இஸ்லாமிய சமூகத்தில் யாராவது மரணித்து போனால் அவர்களை அடக்குகின்ற மய்யவாடியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அங்கே அதிகம் அதிகம் நீங்கள் செல்லுங்கள், மரண சிந்தனையை உண்டாக்கும். மரண சிந்தனையும் மறுமை சிந்தனையும் உங்களுடைய ஈமானுக்கு நல்லது, உங்களுடைய தக்குவாவுக்கு நல்லது, உங்களுடைய ஹிதாயத்திற்கு நல்லது. நம்முடைய குடும்பத்திலோ, நம்முடைய அண்டை வீட்டிலோ, நம்முடைய தெருவிலோ, நம்முடைய நண்பர்களோ, நம்முடைய உறவினர்களோ யாராவது மரணித்தால் அந்த மரணித்த அந்த நபர்களோடு சேர்ந்து நாம் அடக்கம் செய்யும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? நமக்குள் ஒரு மாற்றம், நாமும் இப்படித்தான் மரணிக்கப் போகிறோம், நமக்கும் என்றைக்காவது மரணம் வரும், நல்ல இபாதத்துகள் செய்ய வேண்டும், அல்லாஹுவை பயந்து நடக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு. ஒரு மையத்தை சந்தித்து வந்தாலோ, அடக்க செல்லும் பொழுது உடன் சென்றாலோ, அடக்க செல்லும் பொழுது பார்த்தாலோ நமக்கு வருகிறதா இல்லையா? இந்த உணர்வு நமக்கு வர வேண்டும் என்பதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரஸ்தானுக்கு நீங்கள் செல்லுங்கள், அது உங்களுக்கு மறுமை சிந்தனையை உண்டாக்கும் என்றார்கள். கபரஸ்தானுக்கு செல்லுவது சுன்னத், நபிவழி. கபர் ஜியாரத் இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்டு. மறுமை சிந்தனையை ஏற்படுத்தும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் மண்ணறையை சந்திக்க வேண்டும், கபர் ஜியாரத் சந்திக்க வேண்டும். அது இஸ்லாம் கூறுகிற கபர் ஜியாரத்தின் அடிப்படையில் இருந்தாக வேண்டும். இரண்டாவது, அன்பார்ந்த சகோதரர்களே, கபரில் அடங்கப்பட்ட மனிதர்களை நாம் சந்திக்க சென்றால், கபர் ஜியாரத் என்பது முஸ்லிம்களுடைய கபரை மட்டும் சந்திக்க வேண்டும் என்பார்த்தல்ல. இந்த ஹதீஸிலிருந்தே தெரிகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், எனது தாய்க்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய எனக்கு அனுமதி கொடு யா அல்லாஹ். அனுமதி மறுக்கப்படுகிறது. இணை வைத்து மரணித்து போன தாயாருக்கோ, நிராகரித்த மக்களுக்கோ, இணை வைத்து மரணித்து போன மக்களுக்கோ யாரும் யாருக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்யக்கூடாது, தடுக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் எனது தாயின் மண்ணறையை சந்திக்க அனுமதி கொடுத்தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய் தந்தை இறை நிராகரிப்பில் மரணித்த காரணத்தினால் நரகத்திலே இருக்கிறார்கள். இப்படி சொன்னவுடன் சுன்னத்துவல் ஜமாத்தை சார்ந்த மூத்த மூத்த அறிஞர்கள் எல்லாம் பொதுமக்களை எப்படி திசை திருப்புகிறார்கள் தெரியுமா? இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்க தெரியாதவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய தாயும் தந்தையும் நரகத்தில் உண்டு என்று துணிச்சலாக பேசக்கூடியவர்கள் என்று நம்மை பார்த்து சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய தாயும் தந்தையும் முஸ்லீமாக இருந்தால் நாம் காஃபிர் என்று சொல்கிற அதிகாரம் நமக்கு உண்டான்பார்ந்தவர்களே? ஒரு முஸ்லீமை காஃபிர் என்று சொல்லுகிற அதிகாரம் நமக்கு இல்லை. ஒரு காஃபிரை முஸ்லீம் என்று சொல்லுகிற அதிகாரமும் நமக்கு கிடையாது. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயும் தந்தையும் காஃபிர் என்று சொன்னவுடன் இவ்வளவு பதட்டப்படுகிறார்களே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய தந்தை யாரு? ஆசர். எல்லா மேடைகளிலும் பேசுவார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு அல்லாஹ்வுடைய நண்பன், அவர் ஒரு தனி மனிதன் அல்ல, அவர் மிகப்பெரிய சமூகம். அவர் தன்னுடைய தந்தை கோயில் பூசாரியாக இருந்தார், அந்த தந்தை எதிர்த்து மிகப்பெரிய பிரச்சாரம் செய்தார், தந்தை காஃபிராக இருந்தார். மேடை முழுக்க பேசுவார்கள், இப்ராஹிம் தந்தை இப்ராஹிம் நபியுடைய வாப்பா காஃபிரா இருக்கலாம், ரசூல்லாவுடைய வாப்பா காஃபிர்னு சொன்னா பதறாங்க. என்ன வித்தியாசம் பார்த்தீங்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இரண்டு நபிமார்களை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறானில் என்ன சொல்கிறான்? நூஹ் நபியினுடைய மனைவி, லூத் நபியினுடைய மனைவி நிராகரிப்பாளர்களுக்கு முன்மாதிரி. நூஹ் நபியினுடைய மனைவி, நூஹ் நபியினுடைய மகன் காஃபிர், லூத் நபியினுடைய மகன் காஃபிர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து வளர்த்துவதில் போட்டி போட்ட அபூ லஹப் யாரு? இரண்டு கரங்களும் நாசமாகட்டும். இப்படி ஒவ்வொரு முஸ்லீமும் தொழுகையின் பொழுது கியாம நாள் வரை சபிக்கக்கூடிய அபுலஹப் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய வயதிலேயே தாயும் தந்தையும் இழந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவரை எடுத்து வளர்த்துவதில் போட்டி போட்டவர் அபூ லஹப். அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காத காரணத்தினால் அவர் நரகவாதி. அல்லாஹ்வுடைய தூதரை தாய்க்கு பின் தாயாக, தந்தைக்கு பின் தந்தையாக இருந்த வளர்த்தி ஆளாக்கிய அப்துல் முத்தலிப் பாட்டனார் யார்? அவரும் நிராகரிப்பிலே மரணித்தார்.
அப்துல் முத்தலிப் யார் அவரும் நிராகரிப்பிலே மரணித்தார் அல்லாஹ்வுடைய தூதருடைய தாயும் தந்தையும் நிராகரிப்பிலே மரணித்தார்கள் நமக்கு